ஸ்டாலினோட தலைமையிலான திமுக அரசு பதவி ஏற்று நூறு நாள நெருங்க போகுது திமுக அரசோட செயல்பாட்டை தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த தமிழ்நாடு இப்போதான் தலை நிம்மரதா நான் நினைக்கிறேன் அவர் ஆட்சி பொறுப்பேற்கிற நிலைக்கு ஒரு அஞ்சு கோரிக்கைகளை போட்டார் அஞ்சு விஷயம் பெண்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஆயிரம் ரூபா சில தனியார்லாம் கொரோனா போனால் ஏழு லட்சம் எட்டு லட்சம் மூணு லட்சம் வாட்டி வதைச்சிட்டாங்க ஆனால் முதல்வரின் காப்பீடு திட்டத்தில் கொரோனா ட்ரீட்மெண்ட் பணம் இல்லாமல் அதெல்லாம் மிக அற்புதமான விஷயம் இதை விட ஒன்று தாய்மைக்கு பெண்மைக்கு மரியாதை கொடுத்தார் அப்படின்னா இந்த பெண் போலீஸ் இருக்க ஒரு முதலமைச்சர் போகிறாருன்னா நாலு மணி நேரம் முன்னால் நடுத்தரில் அந்த கட்ட காயிற வெயிலில் நிற்பாங்க அதை பார்த்துட்ருக்காரு ஓடர்னே பெண் போலீஸை தெருவில் நிறுத்தக்கூடாது எவ்வளோ பெரிய மரியாதை தாய்மீக்க தந்த மரியாதை நாங்கள் ஒரு படம் எடுத்தோம் மிக மிக அவசரம்னு அதில் ஒரு பெண் போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் அவளை பழி வாங்கவே நடு பிரிட்ஜில் நிறுத்துருவான் இலங்கை மந்திரி வராருன்னு அவோ மூணு மணி நேரமாக யூரின் போக முடியாமல் சிறுநீர் கழிக்க முடியாது அல்லைன்னு துடிப்பா அப்படின்னு அதை வந்து மக்களை ரொம்ப வருத்தத்தை உண்டாக்கிச்சு இவர் எப்படி தான் பண்ணாரன்னு தெரியல அது ஒரு அற்புதமான விஷயம் பெண்களுக்கு அதை செய்து அப்புறம் அப்புறம் ஆடம்பரமே இல்லை வீணாக யாருக்கும் பதில் சொல்கிறது இல்லை யார் யார் என்ன கத்திட்டு போ நான் காரியத்தை பார்க்குறேன் அது மட்டும் அவர் பதவி ஏற்ற காலம் ஒன்றும் ரொம்ப சாதாரண காலம் இல்லை நிதி மிகுந்த அரசாங்கமும் இல்லை கொரோனா கொடுமை மக்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தாக வந்துட்டு இருந்த நேரம் ஒரே கவனம் செலுத்தினார் கொரோனாயை ஒழிப்பது தான் மந்திரிகள் அந்தந்த மாவட்டம் போங்க எம்எல்ஏக்கள் அந்தந்த தொகுதிக்கு போங்க ஆஃபீஸர்ஸ் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் குழுவை போட்டார் மிகப்பெரிய அற்புதம் அதனால் இந்த நூறு நாள் ஆட்சி அப்புறம் தர்மபுரி போய் ஒரு திட்டத்தை துவக்கி வைக்கிறார் அந்த பேனர் வச்சுருக்காங்க எடு தூக்கு எல்லாத்தையும் தூக்கு நான் அரசாங்க சார்பில் வந்திருக்கேன் பேனர்லாம் இருக்கக்கூடாது இது காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் ஏன் டாக்டர் கலைஞர் ஆட்சியிலருந்தே இந்த விளம்பரம்லாம் ஆச்சு அதை மு க ஸ்டாலின் முறியடித்தார் இப்போது ஒவ்வொரு ஊருக்கும் மருத்துவ வசதி மக்களை தேடி மருத்துவம் அது ஒரு பிரமாதமான ஏழை மக்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாம் பண்ணுறாங்க அதனால் நான் இதுவரைக்கும் எல்லா முதல்ல ஒரு இருந்தாங்க நான் தான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுனேன் உங்கள் ஆட்சி அது அப்போது ஐம்பதாவது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஆட்சியை நான் பார்க்கிற போது என் தலைவன் காமராஜருடைய ஆட்சியும் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியும் கலந்து உங்கள் நிர்வாகம் நடத்துகிறீர்கள் இது வாழ வேண்டும் நீடிக்க வேண்டும் சார் இப்போ அவர் போகிற முறைப்படி போயிட்டா முறைப்படி போயிட்டா பதினஞ்சு வருஷம் மூணு டேர்ம் ஸ்டாலின் தான் அதில் எந்த இல்லை அந்த நூறு நாள் என்பது அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படம் கொண்டாட உண்மையிலேயே நூறு நாள் அப்புறம் தான் ஐம்பது நாள் முப்பது நாள் எல்லாம் போஸ்டர் போட்டு ஆரம்பிச்சுட்டானுங்க சினிமாவுக்கு ஆனால் அந்த காலத்தில் எம்ஜிஆரும் சிவாஜியும் படத்தை உண்மையாக நூறு நாள் கொண்டாடினாங்க பாருங்கள் அந்த மாதிரி இது உண்மையான மகிழ்ச்சியான வெற்றிகரமான நூறு நாள் மக்களுக்காக பாடுபடுகிறார் சார் வேறு சிந்தனை எதுவுமே வச்சுக்கல இந்த லஞ்ச லாவணே மட்டும்னா எவ்வளோ ஆகிக்கும் இப்போ இல்லை இது வரைக்கும் இல்லை அதை கூட ஃபாலோ பண்ணுறாரு எச்சரிக்கை விட்டதாக சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷன் கட்சிக்காரன் போகக்கூடாதுட்டார் அப்புறம் இன்னொன்று போலீஸ்காரர்களுக்கு இது வரைக்கும் லீவே கொடுத்ததில்லை பொண்டாட்டி பிரசவம் ஆனாலும் சரி ஒரு தீபாவளி பிறந்த நாள் கல்யாண நாள் ஒன்றும் கிடையாது ஆனால் இவர் வந்த பிறகு அதுவும் சைலேந்திர பாபா அற்புதமான ஒரு டிஜிபி அவர் பெரிய கொண்டாந்து நாளுக்கு லீவு வாரத்தில் ஒரு நாள் லீவு அப்படி ஒரு நல்ல நாளில் போலீஸுக்கு லீவு கொடுக்கணும் அந்த டார்ச்சர் குறையும் மென்டல் டார்ச்சர் அதில் தான் சிலர் அடிச்சு போட்டுருது போலீஸார் வெறியில இப்போ அதெல்லாம் இருக்காது அவனை ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டு வேலை பார்க்க அந்த அற்புதங்கள்லாம் இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த நூறு நாளுக்குள்ள நடக்குது அது ஆயிரம் நாளும் தொடரும் தொடரும் அவர் செய்வார் அது அறிகுறியே நல்லா தெரியுது அவரை வாழ்த்துகிறோம் தமிழக மக்கள் பெண்கள் கொண்டாடுகிறார்கள் உண்மையான வார்த்தை தமிழக அமைச்சரவையோட செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க குறிப்பா எந்தெந்த அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க நல்ல 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 நீங்க மா சுப்பிரமணியம் மேயரா இருந்த போதே அற்புதம் பண்ணவர் சின்சியர் மேன் சேகர் பாபு எங்கள் பகுதியை சார்ந்தவர் தான் சும்மா அறநிலத்துறையை கலக்கிறாரு எவாமன் கோயில் நிலங்களை அபகரிச்சிருக்கான்னு அதெல்லாம் தேடி பிடிக்கிறார் அவர் கொரோனா காலத்தில் சுப்பிரமணியம் பிரமாதமாக பண்ணார் ஊர் ஊராக ஓடுறார் ஒருத்தரை இவர் உள்ள உட்கார வைக்கிறது இல்லை அப்புறம் அந்த மற்ற சேல் டாக்ஸ் வாரியாக அவர் யாரோ மூர்த்தின்னு ஒருத்தர் அவர் இப்போது வேலுமணி இவங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியிலே இவர் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காரு அப்போ ஊருக்கு தெரியும் எவ்வளோ அக்கிரமம் பண்ணாங்க கான்ட்ராக்டில் யார் யார் சொந்தக்காரர் கொடுத்தாங்கன்னு தெரியும் அதை நீ கோர்ட்டு ஆர்டர் பேரில் ரைடு நடந்திருக்கு இல்லைன்னா கோர்ட்டில் நிரப்பி நீ அனாவசியமாக அவர் பண்ணலை இன்னொருத்தர் இதுக்கு முன்னால் ஒருத்தர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சசிகலா காலத்திலேருந்து கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி டென் பர்சன்ட் இவங்க வச்சுக்கிட்டு சசிகலா கொடுத்தவங்க தான் இப்போது பல லட்சம் கோடி சசிகலா தினகரன் தேவாகரன்கிட்ட இருக்குது என்ன அது ஒன்றும் இவங்க புதுசு இல்லை ஜெயலலிதாவுக்கும் தெரியும் அது இவ்வளோ சொத்து வாங்குனாங்கள்ல எந்த பணத்தில் வாங்கினாங்க இத்தனை ஆயிரம் கோ கொடை கொடநாடு இத்தனை ஏக்கர் யார் பணத்தில் வாங்கினீங்க என்ன வியாபாரம் பண்ணீங்க பொய்யாது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் பண்ணி தானே உள்ள ஜெயிலில் போனீங்க அதனால் அவங்க எல்லாம் தப்பு பண்ணாமல் எடப்பாடி ஜெயலலிதா பயந்தா மாதிரி எடப்பாடிக்கு யாருமே பயப்பு அவர் அந்த நாலு வருஷ கட்சியை ஆட்சியை நிலைநிறுத்தணும்னு நீங்கள் என்ன ஒன்றா சம்பாரிச்சிங்க ஒரு கமிஷனாக கட்சிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதை நான் கேள்விப்பட்டேன் எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் ஃப்ரீயாக வாங்கினாங்க எல்லாரும் ஃப்ரீயாக வாங்கினாங்க அச்சம் இல்லாமல் வாங்கினாங்க சார் ஏழைகள் ரத்தத்தை குடித்தாங்க அதனால் இவங்க ஆதாரபூர்வமாக தேடிட்டு தான் எடுப்பாங்க இல்லைன்னா கோர்த்து விடாது எந்த விஷயமே ஆதாரபூர்வம் இல்லாமல் அதுக்கு தான் இத்தனை நாள் அது ஒரு வேலை நடக்குது லஞ்சம் யார் யார் வாங்கினாங்கன்னு அது ஒரு ரெக்கார்டு பூர்வமாக எடுக்கிறாங்க இல்லைன்னா கோர்ட் அவமானப்படுத்துகிறோம் போய்க்கு வழக்குன்றோம் அதனால் ஸ்டாலின் அதை செய்ய மாட்டார் நியாயமாக ஊழல் பண்ணவங்கள தான் தண்டிக்கினேன் சார் யார் ஓட்டு பணத்தில் விளையாடுறீங்க அதனால் அதெல்லாம் நியாயமான விஷயங்கள் தான் இப்போ இருக்குது அந்த ரைடு இன்னும் நடக்கணும் எல்லோருக்கிட்டையும் ஊழல் பண்ணுற சார் மத்திய அரசுக்கிட்ட கிட்ட ரெக்கார்டு இல்லையா இவங்க ரெக்கார்டு எப்படி இப்போங்களை ஆட்டி படைத்தாங்க அவங்க எப்படி எஜமானர் மாதிரி இவங்க வேலைக்காரர் மாதிரி வேலை வாங்குறாங்க அப்போ இவ்வளோ பணம் அங்கே இருக்க இவங்க செய்த ஊழல் மத்திய அரசுக்கிட்ட கிட்ட லிஸ்ட் இல்லை எல்லாருக்கிட்டே இருக்குது அதே இவங்ககிட்ட இருக்காதா அதை எடுத்து பண்ணுறாங்க அதில் என்ன கோபம் எடுத்ததுக்கெல்லாம் ஒன்று காழ்ப்புணர்ச்சி பழிவாங்கும் தன்மை காழ்ப்புணர்ச்சி பழிவாங்க நீ போடல கேஸு அதிமுக ஆட்சியில் கேஸே போடலையா இல்லைன்னா நிரூபித்து கோர்ட்டு எத்தனையோ பேர் விடுவிச்சிருக்கேன் இந் வாங்கியிருந்தால் தண்டனை கொடுக்கட்டும் வாங்கலைன்னா விடுவிக்கட்டும் இது சாதாரண நடைமுறை தானே சார் சட்டப்படி எல்லாம் நடக்கணும் ஓகே பொய் வழக்கு யார் மேலேயும் போடக்கூடாது அதை செய்ய மாட்டார் ஏன்னா ஸ்டாலின் மேலே முழு நம்பிக்கை இன்னைக்கு தமிழக மக்களுக்கு வந்திருக்கிறது அதை நிச்சயம் காப்பாற்றுவார் ஏன்னா அவர் துணை அமைச்சராக முதலமைச்சராக இருந்தவர் சென்னை மாநகர இந்த பிரிட்ஜெல்லாம் இருக்கு சார் ஸ்டாலின் கடலில் கட்டுந்தது ஜெயலலிதாத்துல எத்தனை பிரிட்ஜ் கட்டினாங்க பிரிட்ஜில் ஓடலன்னு கலைஞர தூக்கி உள்ள போட்டாங்க இவரை தூக்கி உள்ள போட்டாங்க அந்த மாதிரிலாம் பழி வாங்க மாட்டாங்க நியாயமான நடவடிக்கைகள் இருக்கும் நாம் நல்லதை வரவேற்போம் அவர் ஒரு ஆதரவு மக்களின் தமிழக மக்களின் ஆதரவு முழுமையா இருக்கு அது நீடிக்க வேண்டும் அவர் ஆட்சி நல்லாட்சியாக அமைய வேண்டும் திமுக அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன சார் இந்த பள்ளிக்கூடங்கள் விஷயத்தில் தள்ளி போடுறது அவ்வளவு நல்லதில்லை குழந்தைகளுக்கு இப்போதான் பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு இப்போதான் பாதுகாப்பு இல்லை எங்கெங்கே விளையாடுது குப்பமேட்டில் விளையாடு எங்கள் பக்கம் வண்ணாரப்பட்ட ராயபுரம் காசிமேடு குறுக்குபேட்டை திருவற்றூர் பெரம்பூர் அதோடு இங்கே இருக்க சைதாபேட்ட நுங்கம்பாக்கம் குழந்தைகள் லீவில் தப்பான ஆட்டம் கம்ப்யூட்டரில் போய் போதைக்கு அடிமாகுது கட்டுப்படுத்த ஆள் இல்லை அறிவுரை சொல்ல ஆள் இல்லை கண்டச்சேரியில் விளையாடுதுங்க முகக்கவசம் இல்லை கேட்குறது ஆள் பெற்றோர் கேட்டால் கேட்க மாட்டாங்க இப்போ ஸ்கூலில் ஷிஃப்ட் சிஸ்டம் ஆக்கி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஸ்கூலில் திறந்து ஷிஃப்ட்டு ஸ்கூலும் ஒரு வகுப்பு காலையில் ஒரு டிஸ்டன்ஸ் அரசாங்கம் இன்னும் விதி விதிமுறைகள் வகுத்து கொடுக்கறதோ அதை பள்ளிக்கூடங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணும் டீச்சர்ஸ் தினமும் அட்வைஸ் இருப்பாங்க இதை போடு கையை கழுவு முகக்கவசம் போடு அப்புறம் டிஸ்டன்ஸ் உட்கார வைப்பாங்க நீங்கள் என்ன அரசாங்கம் வகுத்து கொடுக்குதோ அந்த வழிமுறைப்படி பள்ளிகள் நடத்தும் இல்லைனா பழி கரஸ்பாண்டன் மேலே வரும் அப்போ பெற்றோரை விட நாங்கள் பள்ளி ஆசிரியர்களும் கரஸ்பாண்ட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குவோம் அதே சமயத்தில் தனியார் பள்ளிகளை ஒடுக்கி அரசு கார்பரேஷன் பள்ளிகளை அதிகப்படுத்த பல வேலைகள் நடக்குது அது தவிர்த்தால் நன்றாக இருக்கும் இப்போ நாலுனால் ஏழு பிள்ளைகளுக்காக ஸ்கூல் நடத்துகிறேன் என் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் என்ன நினைப்பேன் கான்வென்ட்னா ஐம்பதாயிரம் டொனேஷன் ஒரு லட்சம் நினைப்பீங்க வருஷம் பூரா பதினெட்டாயிரம் தான் பத்தாவது பிள்ளைக்கு புக்கு கொடுக்குறேன் நோட் புக் கொடுக்குறேன் டை கொடுக்குறேன் பேஜ் கொடுக்குறேன் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் தான் டென்த்து பிள்ளைக்கு வருஷம் பூரா சம்பளம்லாம் சேர்த்து பெரிய ஸ்கூல்ஸுருக்க பாருங்கள் அந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் இவங்க தான் லட்ச லட்சமாக வாங்குறாங்க எங்களை போல் ஆளுங்க நடத்துறதுக்காக ஒரு பன்னெண்டாயிரம் ஸ்கூல் இருந்ததுன்னா ஒரு ஏழாயிரம் ஸ்கூல் ஏழை பிள்ளைகள் நடக்கிற ஸ்கூல் அதையெல்லாம் பழி வாங்கக்கூடாது அந்த பிள்ளைகள்லாம் கார்ப்பரேஷன் சேர்க்கிற அளவுக்கு அரசாங்கம் இன்றைக்கி விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்குது என் நடத்துகிற ஸ்கூலில் வந்து நாங்கள் அக்கறை எடுக்கிறோம் போட்டி போடுறோம் அந்த ஸ்கூலோட எங்களுக்கு ரிசல்ட் வரணும் பிள்ளைங்கள் நல்லா படிக்கணும்னு தனியார் பள்ளிகள் தான் அக்கறை எடுக்கிறது ஒரு பத்து காசு கவர்மெண்ட்டு கொடுக்குறதில்ல ஒரு மானியம் கிடையாது சைக்கிள் கொடுக்குறாங்களே கவர்மெண்ட்டு மானியம் பிள்ளைங்களுக்குலாம் தனியார் பிள்ளைக்கு கொடுக்குறாங்களா செருப்பு கொடுக்குறாங்க புக்ஸ் கொடுக்குறாங்க நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு எந்த செலவும் வைக்கிறதில்ல அப்போ எங்களை போற்றி பாதுகாக்கணும் அரசாங்கம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நிச்சயம் அதை கவனிப்பார் இது என்னுடைய வேண்டுகோளா அவருக்கு நான் வைக்கிறேன் ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு நூத்துக்கு எத்தனை மார்க் போடுவீங்க இந்த நூறு நாளுக்கு இந்த நூறு நாளுக்கு ஸ்டாலினுடைய முதல்வர் ஆட்சியில நான் மார்க்குகள் கொடுக்கிறேன் சில குறைபாடு அது இருக்கும் நிர்வாகத்தில் இருக்கும் அதை தவிர்க்க முடியாது ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணீங்க சுப்பிரமணியம் என்ன பண்ணீங்க எங்க போனீங்க ஒரு ஒருத்தர் உட்காந்து ஆன்லைனில் பேசுகிறார் அப்படி ஒரு பல நாள் வச்சுக்கிட்டு இருந்தார் கொரோனா பீரியட் அதனால் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் அது யாரால் இல்லாம முடியாது என் மனம் நிறைந்து எழுபத்தைந்து மார்க்குகள் கொடுக்குறேன் நல்லாட்சி